அன்பார் நண்பர்களே வணக்கம் உங்கள் அன்பு ரம்னா ஜெனேஷ் பேசுகிறேன் ஒன்று உங்களிடமிருந்து பறிக்கப்படுகிறது என்றால் வேறொன்று உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கிறதுன்னு அர்த்தம் என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு எங்கள் அப்பா சொல்லுவார் அப்பா இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து நான் உட்காந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் வந்துட்டான் அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புகளை வந்து அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்ககிட்ட வந்து அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அப்படி சொல்கிறப்ப தான் அவர் இந்த வாசல் சொல்லுவார் கண்ணா உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் போகுது அப்படின்னா அதை விட பெஸ்ட்டாக வந்து உனக்கு ஒன்று கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படின்பர் என்னங்க இப்போ எப்படி சொல்கிறீங்க ஏற்கனவே நம்ம வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே இருக்கிறோம் இருக்கிறோம் அப்போ இப்போ வந்து அவங்ககிட்ட போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிடைக்க வேண்டிய அந்த மதி மதிப்பெல்லாம் போயிடும்ல அப்படின்னா இல்லை அப்படிலாம் கிடையாது நீ வந்து இருக்கக்கூடிய தரத்தில் வந்து அடுத்த நிலைக்கு போக போறேன்னு அர்த்தம் அதுக்காக இறைவனை வந்து உனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறான் அப்படின்பர் அப்புறம் இதெல்லாம் சின்ன வயசில் நடக்கும் நிறைய எங்கள் அப்பா எனக்கு ஒரு எங்கள் எங்கள் அப்பா வந்து ஒரு ஹீரோ மட்டும் இல்லை ஒரு மாஸ்டர் எனக்கு அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒன் ஆஃப் த ஜீனியஸ் ஒவ்வொரு மகனுக்கும் அவன் தகப்பன் ஜீனியஸ் தான் அந்த தகப்பன் அந்த மகனோட தோழனாகவும் ஒரு ஆசானாகவும் ஒரு வழிகாட்டுவனாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும்பொழுது அந்த தகப்பன் வந்து அப்பேற்பட்ட ஒரு மனிதன் பசங்களும் புள்ளையும் அந்த மாதிரி இருந்தாலே ஒரு வாழ்க்கை இன்பந்தான் எப்போ எல்லாம் சொறு ஓடுதோ அப்போ எல்லாம் என் அப்பாவோட முகமே முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வரும் ஏதாவது தவறான எண்ணெய் ஓட்டமோ அதை தவறான பாதைக்கு வந்து போகக்கூடிய எல்லாம் வருதுன்னு வச்சிங்களேன் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு முகம் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரியும் தவறான பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை ரொம்ப சிம்பிளாக சின்னதாக வேறு ஏதாவது யோசிக்கலாம் தம் அடிப்போம் தண்ணி அடிப்போம் அப்படின்னு யோசிக்கிற சமயத்தில் கூட ஆட்டோமேட்டிக்கா அப்பாவோடய முகம் தெரியும் அதுதான் பெரிய அதுவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய தவறான பாதைன்னு வச்சிங்களேன் ஸோ அந்த மாதிரிலாம் கூட தோணும் அதெல்லாம் மீறி கூட நான் செஞ்சுருக்கிறேன் இப்போ அந்த படத்தில் தான் வெளியே வந்தாச்சு ஸோ அந்த மாதிரிலாம் வரப்போ அந்த தகப்பன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான மனிதர் ஸோ உங்களுடைய தாய் தந்தையரும் அதே மாதிரி தான் அந்த மாதிரி இருக்கணும் அப்போது அப்பா அப்படி சொல்கிறப்போ ஒரு சில நேரத்தில் என்னங்கன்னால் போய் அதே மாதிரி எங்கள் அப்பாட்ட போய் நிற்பேன் இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல வேலை செஞ்சிருந்தேன் வேலை போயிடுச்சு இப்போ என்ன வந்ததுன்னு தெரியலப்பா இப்போ தான் வந்து ஒரு டெக்ஸ்டைல் டிசைனில் வந்துட்டு இருந்தால் அதுக்குள்ளே மாதிரி ஆயிடுச்சு பரவாயில்லடா இந்த வேலை போனால் போயிட்டு போகுது இதை விட பெஸ்ட்டான வேலை ஒன்று போகுதுன்னு நடத்தோம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல உன் திறமையை வளர்த்துக்கோ உன் திறமைக்கான வேலையை இறைவன் வந்து இந்த உலகத்தில் கொடுக்காம முடவே மாட்டான் என்னைக்கு நீ எந்த திறமையை வளர்த்துக்கிட்டாலும் அந்த திறமைக்கான வாய்ப்புகள் வந்து உனக்கு நிச்சயம் வந்து சேரும் உங்ககிட்ட இருக்க வேண்டியது திறமை மட்டும்தான் அதனால அதனால் பொறுமையாரு கண்டிப்பாக கிடைக்கும் போயிரு அப்புறம் தான் சென்னைக்கு இருக்க கம்பெனிக்கே வந்தேன் நான் ஸோ அப்படி ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட பண்ணும்போது பண்ணும்போதுலாம் சொல்லுவார் ஒரு இடத்துல வேலை போயிடுச்சுனாலும் கவலைப்பட மாட்டாரு இப்போ இந்த வாரம் வந்து நாலு நாள் தான் வேலை செஞ்சுருக்கேன் முந்நூறுரூவா வருமானம் இருக்குது ஜட்டி கம்பெனியில் வேலை செய்வோம் ஜெட்டி கம்பெனியில் பீஸ் தைக்கிறது பேட்லாக்டில் தைக்கிறது நாலு நாள் வேலை செஞ்சேங்கப்பா முந்நூறுரூவா சம்பளம் வந்துச்சு ஒரு வாரம் வேலை செய்ய வேண்டியதா நாலு நாள் சம்பாதிச்சிட்டேன் அப்புறம் நான் உனக்கு போ அஞ்சு பாக்கெட்ல பாய்க்கு இருக்குதுங்கப்பா ஒன்று போ ஏதாவது படத்துக்கு போனால் படத்துக்கு போயிட்டு வா இல்லை பசங்களை போய் பார்த்துட்டுனா பசங்களை போய் பார்த்துட்டு வா இல்லை ஏதாவது படிக்கணுன்னா படி அப்படிம்பாரு அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தகப்பன் பா சாதாரணமான ஆள் கிடையாது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் இஸ் எ ஹீரோ அப்படிம்பாங்க அந்த அப்பா கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பணம் இருக்கணும் பணம் இல்லை அப்படின்லாம் தேவையில்லைங்க இருந்தா போதும் மோட்டிவேஷன் இருந்தால் போதும் எங்கள் அப்பா வந்து என்னை உருவாக்குறது மோட்டிவேஷன் தான் நான் இன்றைக்கி பல பேரத்தை உருவாக்கிட்டு இருக்கிறேன் ஒரு மனிதனை உருவாக்குறதுக்கு பணம் தேவையில்லை அவன் பணம் சம்பாதிக்கணும் பணம் தேவையில்லை அப்படிங்கிறத கற்றுக்கிட்டதான் எங்கள் அப்பாட்ட தான் அவர் என்னை உருவாக்கும் போது அப்படி தான் உருவாக்குவார் இப்போ அவர் பணத்தை பற்றிலாம் சொல்கிறது படி பற்றிலாம் சொல்லும்போது நான் வந்து அவர்கிட்ட கம்பேரிசன் பண்ணி பார்த்து கேள்வி கேட்கலாம் என்ன இதை சொல்கிறீங்களே நீங்கள் இதை செஞ்சீங்களா நீங்கள் பணம் தான் கேள்வி கேட்டால் இன்றைக்கி நான் இவ்வளோ தூத்துக்கு வளர்ந்து இவ்வளோ தூத்துக்கு படிச்சிருக்க முடியாதே அதனால தான் சொல்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் ஒரு விஷயத்தை சொல்லும்போது கருத்தை பாருங்கள் அவனை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அதை விட்டுட்டு அவனை அதை பார்க்காதீங்கன்னு ஒரு வீடியோ பேசுனதுக்கான அதுதான் ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா ஒரு இடம் உனக்கு பறிக்கப்படுதுன்னா அதை கூட ஒரு அற்புதமான இடம் உனக்கு கொடுக்கப்பட போகிறதுன்னு அர்த்தம் அதுதான் இங்கே கான்செப்ட் அப்போ அதுக்கு நீங்கள் உங்களை உருவாக்கணும் உங்களை தகுதியுள்ள மனுஷனாக மாற்றணும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நீங்கள் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உனக்கான இடம் இது இல்லைகிடான்னு இறைவன் தீர்மானம் பண்ணி தான் அங்கேருந்து எடுத்து விடுவான் நான் இது புரியாமல் கூட இப்போ ஆஃபீஸ்லாம் பிரச்சனையானது என் தம்பி உள்ள சண்டைலாம் போட்டுக்கிறேன் இப்போல்லாம் கொஞ்சமாக புரிய வந்தவுனே அவங்ககிட்ட வந்து நான் அதிகமாக சண்டை போடுறது கிடையாது அப்படியே அமைதியாக இருக்கிறேன் தேவையில்லாம வந்து வாரத்தில்லாம் வளர்க்கறது இல்ல அமைதியாக வந்து என் வேலை என்னவோ அந்த வேலையை இப்போ என்ன வேலையை எனக்கு இரவுன்னு கொடுத்துருக்கானோ அந்த வேலையை பேசுகிறதுனா பேசுகிற வேலை வேலை செய்யணும்னா வேலை செய்கிற வேலை ஜோதிடம் பார்க்குறாங்க ஜோதிடம் பார்க்குற வேலை அந்த வேலையை பார்த்துட்டு அடுத்து அடுத்தடுத்து டெவலப் பண்ணுறதுக்கான வேலையை வந்து பண்ணுறேன் அந்த மாதிரி எங்கள் கிட்ட நான் ஒவ்வொரு முறையும் எது வந்தாலும் எங்கள் அப்பாட்ட போய் ஷேர் பண்ணுவேன் அந்த மனுஷனு கூட உட்காந்து ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேசுவார் சூப்பராக வந்து இது பண்ணுவார் அந்த மாதிரி பண்ணுறப்போ எங்கள் அப்பா இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா இப்போ இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வந்து போகிறதுக்கெல்லாம் அப்பாட்ட போய் கேட்டு தான் போவேன் படத்துக்கே போகமாட்டேன் அந்த மாதிரிலாம் இருப்பேன் அவர் நாள் படத்துக்கு போய்க்கும் போது தம்பி நீ உன்னை படத்துக்கெல்லாம் போகல ஆனால் இப்போ ரொம்ப படத்துக்கெல்லாம் அதிகமாக போகிற அதனால் பார்த்துக்கோ உன் வாழ்க்கை வந்து படம் மாதிரி நீ வந்து உருவாக்கணுமே ஒழிய இன்னொரு வாழ்க்கையை படம் பார்க்கறதுக்காக போயிட்ருக்கக்கூடாது இன்றைக்கி ஸ்பைடர் மேன் இல்லைப்பா ஸ்பைடர் மேன் படம் வந்திருக்குங்கப்பா அதுக்காக இப்போ பேட்மேன் படம் வந்திருக்குப்பா அதுக்காக போகிறேங்கப்பா பேட்மேன் படம் பார்க்க போகிறேன்னு போவே ஸ்பைடர் மேன் படம் பார்க்க போகிறேன்னு போக அதுக்கப்புறம் வந்து காதல் படம் பார்க்க போகணும்னு போ தோணும் அதுக்கப்புறம் ஜோக் படம் பார்க்கணும்னு தோணும் இப்படியே படம் பார்க்குறது வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும்ப்பா தம்பி பார்த்துக்கும் அதனால் வந்து கலை இதில் வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்குகளை வந்து உன்ன நினத்தை செலவழிச்சு உன்னுடைய திறமை வளர்த்துக்காமல் உட்ராது அப்படிம்பாரு. அது வேணா உண்மை தான் அதுக்கப்புறம் நிறையா படம் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்கும் கூட சும்மா படம்லாம் அதிகமாக பார்ப்பேன் இல்லை நான் வந்து மாற மாட்டேன் சரிப்பா அதுக்கு மேலே உன் இஷ்டம் பார்த்துக்க பார்த்து போயிட்டு வா அதுக்கு மேலே பார்த்துக்கப்பா அப்படின்ட்டு போய் இப்படி தான் எங்கள் அப்பா வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து பிடிச்சி 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 என்னை இவ்வளோ பெரிய இருக்காரு. ஒன்றுமே இல்லாமல் இருந்த சாதாரண மனிதராக இருந்த என்னை இந்த அளவுக்கு ஆளாகிறது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகள் தான் எப்பேற்பட்ட வார்த்தைகள் சொல்லியிருக்காது தெரியுமா அற்புதமான விஷயம் அந்த அற்புதமான கூட தான் பயணம் பண்ணி பயணம் பண்ணி வந்ததுனால தான் நான் வந்து பிறகு கொடுக்கக்கூடியது வந்து அந்த மாதிரி அற்புதமான விஷயமாக தான் கொடுத்துருக்குறேன் அப்படி தான் கொடுக்கணும்னு தோணுது சரிங்களா அற்புதமான விஷயங்களுக்கு கொடுத்துருக்குறேன்னா என்ன அர்த்தம்னா ஒரு சின்ன ஸ்பீச் கொடுத்து அதில் வந்து உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வந்ததுனால் கூட அற்புதமான விஷயந்தான் அதனால் ஒரு இடம் உங்களிடமிருந்து பறிக்கப்படுதுன்னா அதை விட உயர்ந்த இடம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் நன்றி இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்